திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து அம்பேத்கர் திருநாள் அந்த போராட்டத்தில் தலைமை தாங்கி வன்னியர்ஸ் வந்து ஒரு புத்தக சுவர் அங்கே ஈடுபட்டிருந்த வழக்கறிஞர்கள்லாம் போலி வழக்கறிஞர்கள் விசி கால இருக்கிறதெல்லாம் எங்களோட தோழர்கள் தான் திருமாவளவன் வன்னியரசு இது போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து அவங்களை தவறாக வழி நடத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நல்ல மருத்துவம் அவருக்கு கிடைக்க வேண்டும். அவருக்கு சீக்கிரம் குணம் பெறக்கூடிய வகையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அம்பேத்கர் வந்து காவி தலைவர் தான். அவர் வந்து இந்துக்களுக்கான உரிமைகளை இடஒதுக்கீடுகள இல்லை தேர்தலில் போட்டியிடக்கூடிய இடஒதுக்கீடுகளில் இந்துக்களுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு வாங்கி தரல. அதேமாரி தமிழ்நாடுமே வந்து சங்கிகள் மாநிலம் தான். இதை ஒருபோதும் மாற்ற முடியாது. இந்த கேள்விக்கும் அதே பதில் தான் சார். தமிழ் சினிமா வந்து திராவிடத்தோட பிரியில இருக்கு. பார்ப்பனர் சமூகத்தை தொடர்ந்து வந்து அங்க ஒரு மாதிரி ஒடிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளோட அழுத்தமும் இயக்குநர்கள் இருக்குது. அதுக்கு உதாரணமா வந்து அசுரன் படம் எடுத்ததுக்கு முன்னாடி வெற்றிமாறன் உங்களை சந்தித்து பேசுனதாகவும் அதன் அடிப்படையில் தான் படம் எடுத்ததாகவும் தேசத்தோட நிறுவனர் ராஜவேலு அவர் வந்து குற்றச்சாட்டு. வெற்றிமாறன் வந்து அப்படி எந்த சிக்கல் பற்றி என்கிட்ட பேசலை. சும்மா கான்செப்ட் அடிப்படையில் சில விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டார். அவ்வளோதான். திரைப்பட துறைக்குள்ளே என்ன நெருக்கடிகள் இருக்கின்றன, என்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பது குறித்து அவர் என்னிடத்தில் எதுவும் பேசவில்லை. பொதுவாக ஒரு தோழமை அடிப்படையில் என்னை சந்தித்தார். அவ்வப்போது சந்திப்பது உண்டு. அந்த படம் எடுப்பதற்கு முன்பாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவ்வளவுதான். எல்லா துறைகளிலும் சென்சார் உட்பட நீங்கள் குறிப்பிட்ட அந்த சமூக பிரிவினர் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல் விளங்கும். அப்படி இருக்கிற போது அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள் அல்லது புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவது ஒரு கற்பனையான குற்றச்சாட்டாக எனக்கு தெரிகிறது. தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடுத்தினர், காவி சாயம் பூசினர். தந்தை பெரியாருக்கும் அதேபோல பல்வேறு அவமதிப்புகளை செய்தது மட்டுமின்றி அவருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் கூட காவி துணியை உடுத்துகிற இழிவான செயல்களில் ஈடுபட்டவர்கள் இப்போது புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ படத்தை ஒரு இந்து மதத்தை சார்ந்த துறவியைப் போல சித்தரித்து, அதாவது காவி உடை, அவர் காவி சட்டையை போட்டிருப்பதைப் போலவும் திருநீறு பூசி குங்குமம் இட்டு ஒரு சாமியாரைப் போலவும் சித்தரித்து சுவரொட்டிகளை ஒட்டியிருக்கிறார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டே சமூக பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த பிற்போக்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி அவருடைய நினைவு நாள். அதையொட்டி தமிழகம் முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் அவருடைய திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. அந்த நாளில் கும்பகோணம் நகரத்தில் இதுபோன்ற சுவரொட்டிகளை நூற்றுக்கணக்கிலே ஒட்டியிருந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் உடனே எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் அந்த சுவரொட்டிகளை எல்லாம் கிழித்ததோடு மட்டுமில்லாமல் அந்த சுவரொட்டியை ஒட்டிய சங் பரிவார் அமைப்பை சார்ந்த ஒரு இளைஞனை கைது செய்திருக்கிறார்கள். இது வேண்டுமென்றே திட்டமிட்டே புரட்சியாளர் அம்பேத்கரை இந்துத்துவ தலைவராக அடையாளம் காட்டுகிற ஒரு வரலாற்று திரிபு. மிக மோசமான ஒரு நடவடிக்கை. வள்ளுவர், பெரியார், அண்ணா என்ற வரிசையில் இப்போது அம்பேத்கரையும் இவ்வாறு வரலாற்றை திரித்து அவதூறாக கருத்துக்களை பரப்புகிற, அவர்கள் மீதான நன்மதிப்பை பாதிக்க செய்யக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகின்றனர். இதனை கண்டிக்கும் வகையில் வருகிற
டிசம்பர் 12 நாள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம். புயல் மழையை ஒட்டி ஒரு நாள் கடலோர மாவட்ட பகுதிகளில் தள்ளி நடத்துவதாக இருந்தாலும் திட்டமிட்டவாறு அங்கேயும் நடக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சங் பரிவார்களின் செயல் திட்டங்களுள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதும் ஒன்றாகும். குஜராத்தில் நடைபெற்ற தேர்தலின் போது இந்த வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியை தேர்தல் முடிவு வந்ததும் உடனே நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் பாஜக எம்பி ஒருவர் பொது சிவில் சட்ட தனிநபர் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். அதனை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதா வேண்டாமா என்பது குறித்து வாக்கெடுப்பு நடந்தது. அதில் காங்கிரஸ், இடதுசாரிகள், திமுக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததன் அடிப்படையில் வாக்கெடுப்பில் 63 பேர் எதிர்த்தும் 20க்கு மேற்பட்ட சிலர் ஆதரித்தும் வாக்களித்தார்கள். எனவே அது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் தவிர்க்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த மசோதா தோல்வியடைந்திருக்கிறது, விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளப்படாமல் தோல்வியடைந்திருக்கிறது. என்றாலும் அவர்கள் பாஜக தலைமையிலான அரசு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவார்கள் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இது அமைந்திருக்கிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. மாநிலங்களவையிலே தோற்கடிக்கப்பட்ட இந்த தனிநபர் மசோதாவை அவர்கள் மக்களவையிலும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மக்களவையிலே அவர்களால் பெரும்பான்மையை உறுப்பினர்களை கொண்டிருப்பதால் அங்கே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள ஒரு ஏதுவான சூழல் இருக்கலாம். ஆனாலும் கடைசியாக அது வாக்கெடுப்பிலே வீழ்த்தப்படும் என்று நான் நம்புகிறேன். பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்பதை விட, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது என்பதை விட அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, மத சார்பின்மைக்கு எதிரானது, பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையிலான ஒரு அரசு ஆட்சி நிர்வாகம் இயங்குகிற போது சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையிலேயே உரையாற்றியிருக்கிறார். அது பதிவாகியிருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையை, அச்சுறுத்தும் நிலையை ஏற்படுத்துவதுதான் பொது சிவில் சட்டத்திற்கான, அதை கொண்டு வருவதற்கான முயற்சி என்பதை உணர முடிகிறது. எனவே பொது சிவில் சட்ட மசோதாவை தனிநபர் மசோதாவாக அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்களின் செயல் திட்டம்தான் என்பதை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. குஜராத் தேர்தல் முடிவு பாஜகவுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சி வாக்குகளை பிரித்திருக்கிறது. அதேபோல ஒபைசி தலைமையிலான கட்சியும் பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை சிதற வைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அங்கே வெற்றி பெற்றது என்பதை விட எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறிப்போனது என்பதுதான் கவலைக்குரியது. 2024 தேர்தல் நெருங்கும் வேளையில்
எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறாத வகையில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் பாஜக எதிர்ப்பு கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் மீண்டும் வலியுறுத்துகிறது. குஜராத்தில் அவர்கள் பெற்றிருக்கிற வெற்றி நாட்டுக்கு நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கு இது நல்ல அறிகுறி இல்லை. இதை அனைத்து தரப்பு பொதுமக்களும் உணர்ந்து எதிர்காலத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டி காட்டுகிறது. தமிழக அமைச்சர் ஊழல் பட்டியல் தயார் செஞ்சுட்டு வரதாகவும் வெகு விரைவில் அதை வெளியிட போகிறதா சொல்லியிருக்காரு. அவங்க கட்சியில் நடக்கக்கூடிய அந்த தவறுகளை மறைப்பதற்காக இது போன்று பேசுகிறாரா, குறிப்பாக தலைவர்கள் மேலே அவதூறு பார்ப்பதற்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு? பரபரப்புக்காக பேசுகிறார், கவன ஈர்ப்புக்காக பேசுகிறார். எந்நேரமும் விளம்பர வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு வெறியோடு பேசுகிறார். ஏற்கனவே பலமுறை அவர் ஊழல் பட்டியல் தயார் என்று சொன்னார், ஆனால் இதுவரையில் வெளியிடவில்லை. ஆதாரங்களோடு அவர் வெளியிட்டார், அதற்கு மக்கள் ஆதரவு அளிக்கப் போகிறார்கள், அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திமுகவை எதிர்ப்பதன் மூலம் உண்மையான எதிர்க்கட்சி அதிமுக அல்ல, பாஜக தான் என்று காட்டுவதற்கு அவர் தொடர்ந்து முயற்சிக்கிறார். இது இரண்டாவது இடத்தில் யார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அதிகார போட்டியாகத்தான் தெரிகிறது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான இரண்டாம் இடத்தில் யார் என்பதற்கான ஒரு போட்டியாக இது தெரிகிறது. உண்மையிலேயே அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை திமுக அரசின் மீது ஆதாரத்தோடு முன்வைப்பார்களேயானால் அதனை ஆளுங்கட்சி என்கிற முறையில் திமுக உரிய முறைப்படி எதிர்கொள்ளும் என்றும் நான் நம்புகிறேன். ஆனால் வாய்ப்புளித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்கிற பாணியில் தொடர்ந்து அவர் பேசி வருகிறார். திமுக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதாக கருதி இவ்வாறு பேசி கொண்டிருக்கிறார். அதனால் எந்த தாக்கமும் தமிழக அரசியலில் ஏற்பட போவதில்லை. மோர்பி என்கிற இடத்திலே தொங்கு பாலம் அருந்து 140 பேருக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் என்பது ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கசப்பான உண்மை. அந்த இடத்தில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அதேபோல் பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்தில் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அது மிகப்பெரிய அநீதி. அந்த பாலியல் வல்லுறவிலே ஈடுபட்ட நபர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சாதியின் பெயரை சுட்டிக்காட்டி பேசியதுடன் அதை வரவேற்று பாராட்டிய ஒருவர், அதாவது பில்கிஸ் பானு அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய நடவடிக்கை, பாலியல் வல்லுறவு கொண்ட நடவடிக்கை சரி என்பதைப் போல வரவேற்று பேசிய நபர் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற போது பாஜக வெற்றி எவ்வளவு கவலைக்குரியதாக இருக்கிறது, நாட்டுக்கு எதிரான ஒரு வெற்றியாக இருக்கிறது என்பதை எண்ணி வேதனைப்படுகிறோம். இது தொடரக்கூடாது, முறியடிக்கப்பட வேண்டும், சங் பரிவார்களை மக்கள் தூக்கி எறிய வேண்டும், அதற்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் வாக்குகளை சிதறவிடாமல் அணிதிரட்ட வேண்டும், ஓரணியில் திரள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முன்வைக்கிறோம். ஆளுநரில் அவர்கள் அதை நியாயப்படுத்துகிறார்கள், மகாபாரதத்திலோ ராமாயணத்திலோ அப்படியெல்லாம் சூதாட்டங்கள் இருந்திருக்கின்றன என்று மகாபாரத கதையை மேற்கோள் காட்டுகிறார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு சமூக அக்கறை உள்ளவர்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகாபாரதத்தில்
சூதாட்டம் இருந்ததென்றால் இன்றைக்கும் சூதாட்டம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களா? மகாபாரதத்தில் வர்ணாசிரம கோட்பாடு இருந்தது, அது கோட்பாடு மீண்டும் நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களா என்றெல்லாம் கேள்வி எழுகிறது. ஆன்லைன் ரெம்மி என்கிற சூதாட்டம் பலர் உயிரை காவு வாங்கியிருக்கிறது. அது இளைய தலைமுறையினரை திசை திருப்புகிறது, கல்வியில் நாட்டம் இல்லாமல் செய்கிறது, தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கான ஒரு காரணமாக அது அமைகிறது. ஆகவே அதை தடை செய்ய வேண்டும் என்றுதான் மனிதாபிமானம் உள்ள யாராயிருந்தாலும் சொல்ல முடியும். ஆனால் சங்பரிவார்களுக்கு, ஏழை எளிய உழைக்கிற மக்கள், குறிப்பாக சூத்திரர்கள் இப்படிப்பட்ட மயக்கத்திலேயே கிடக்க வேண்டும், போதைகளுக்குள்ளேயே உழல வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆகவேதான் ஆளுநர் உள்ளிட்ட சங்பரிவார்கள் ஆன்லைன் ரெம்மி என்கிற சூதாட்டத்தை தடை செய்வதற்கான மசோதாவை அங்கீகரிக்காமல், ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். இது அப்பட்டமாக உழைக்கிற மக்களுக்கு எதிராக செய்யப்படும் துரோகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது, வன்மையாக கண்டிக்கிறது. சார், சரி, திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து அம்பேத்கர் திருநாள் போராட்டம் தலைமை தாங்கிய வன்னியர்ஸ் வந்து ஒரு உட்பவர், அங்கே ஈடுபட்டு இருந்த வழக்கறிஞர்கள்லாம் போலி வழக்கறிஞர்கள், விசி கால இருக்கிறதெல்லாம் எங்களோட தோழர்கள் தான், திருமாவளவன் வன்னியரசு இது போன்ற ஆட்கள்லாம் வந்து அவங்களை தவறாக வழி நடத்துறாங்க அப்படின்னு ஒரு அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நல்ல மருத்துவம் அவருக்கு கிடைக்க வேண்டும், அவருக்கு சீக்கிரம் குணம் பெறக்கூடிய வகையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அம்பேத்கர் வந்து காவி தலைவர் தான், அவர் வந்து இந்துக்களுக்கான உரிமைகளை இடஒதுக்கீடுகள இல்லை, தேர்தலில் போட்டியிடக்கூடிய இடஒதுக்கீடுகளில் இந்துக்களுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, இந்துக்கள் அல்லாதவர்கள் வாங்கி தரல. அதே மாதிரி தமிழ்நாடுமே வந்து சங்கிகள் மாநிலம் தான், இதை ஒருபோதும் மாற்ற முடியாது. இந்த கேள்விக்கும் அதே பதில் தான். தமிழகம் கடந்த காலங்களில் நிறைய புயல பார்த்துருக்கு, நேற்று நடந்த புயல் சம்பவங்கள், சென்னையோட பாதிப்பு, இதெல்லாம் தமிழக அரசு எவ்வாறு கையாண்டு அமைச்சர்களும் பணியாளர்கள் மாநகராட்சி பணியாளர்கள்லாம் எப்படி பணியாற்றுறாங்க? பெரிய அளவிலே மக்கள் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது புகார் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை என்றே நான் நம்புகிறேன். இது போன்ற ஓரிரு நாள் மழை பொழிந்தாலே கடந்த ஆண்டுகளில் சென்னை அப்படியே ஸ்தம்பித்து போய்விடும். இப்போது தண்ணீர் பெரிய அளவில் எங்கும் தேங்கவில்லை, அந்த அளவுக்கு மழைநீர் வடிகால் வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் அதிகாரிகளும் அமைச்சர்களும் மாநகர்மன்ற உறுப்பினர்களும் பாதிக்கப்படுகிற இடங்களுக்கு மக்களை சந்தித்து உரிய நடவடிக்கைகளை செய்கிறார்கள். பேரிடர் காலத்தில் எப்படி சுறுசுறுப்பாக ஆட்சி நிர்வாகம் செயல்படுகிறதோ அப்படி இந்த 2-3 நாட்களாக தமிழக அரசு ஆட்சி நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகள் அனைவரும் சிறப்பாகவே பணியாற்றியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன், வாழ்த்துகிறேன். அதை நீங்க மேயர்ட்டே கேட்கணும், அதுக்கு மேல அதுல பதில் சொல்றது ஒண்ணும் இல்ல. அகமதாபாத்தில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வந்த தமிழக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது, மாநில அரசே முடிவு பண்ணியிருக்காது. தொடர்ந்து கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் தமிழக பள்ளிகள் மூடப்படுவதாக தகவல். தமிழக அரசின் கவனத்திற்கு இதை நாம் கொண்டு செல்வோம். அவ்வாறு மூடப்பட்டிருந்தால் அவற்றை மீண்டும் திறப்பதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். ஆங்காங்கே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் தமிழில் படிப்பதற்கு, தாய்மொழியை கற்பதற்கு எந்த இடையூறும் இல்லாத வகையில் உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும். தொழிற்சங்க துப்புரவு தொழிலாளர்கள்
நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். 152 என்று கருதுகிறேன் ஜிஓ, அது வந்து அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு எதிராக இருக்கிறது. எனவே அந்த அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்று மதுரையில் கூட தொடர் போராட்டத்திலே துப்புரவு பணியாளர்கள் ஈடுபட்டார்கள். சென்னையை சார்ந்தவர்களும் பல பேர் வந்து என்னை நேரிலே சந்தித்து முறையிட்டிருக்கிறார்கள். அந்த ஆணையை ரத்து செய்ய வேண்டும். துப்புரவு மற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் அரசு பணியாளர்களாக அரசு ஏற்க வேண்டும். ஒரு நாட்டின் சுகாதாரம் துப்புரவு மற்றும் தூய்மை பணிகளில் அடங்கியிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கூடுதலாக அவர்களை பணி நியமனம் செய்வது, பணி நிரந்தரம் செய்வது என்பதுதான் நாட்டின் நலத்துக்கு நல்லது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. சார், தமிழ் சினிமா வந்து திராவிடத்தோட பிரியில் இருக்கு, பார்ப்பனர் சமூகத்தை தொடர்ந்து வந்து அங்கே ஒரு மாதிரி ஒடிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளோட அழுத்தமும் இயக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு உதாரணமாக வந்து அசுரன் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வெகுமான உங்களை சந்தித்து பேசுனதாகவும், அதன் அடிப்படையில் தான் படம் எடுத்ததாகவும் தேசத்தில் ஆஃபீஸோட நிறுவனர் ராஜவேலு வந்து குற்றச்சாட்டு. வெற்றிமாறன் வந்து அப்படி எந்த சிக்கல் பற்றி என்கிட்ட பேசலை, சும்மா கான்செப்ட் அடிப்படையில் சில விஷயங்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டார், அவ்வளோதான். திரைப்பட துறைக்குள்ள என்ன நெருக்கடிகள் இருக்கின்றன, என்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பது குறித்து அவர் என்னிடத்தில் எதுவும் பேசவில்லை. பொதுவாக ஒரு தோழமை அடிப்படையில் என்னை சந்தித்தார், அவ்வப்போது சந்திப்பது உண்டு. அந்த படம் எடுப்பதற்கு முன்பாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார், அவ்வளவுதான். எல்லா துறைகளிலும் சென்சார் உட்பட நீங்கள் குறிப்பிட்ட அந்த சமூக பிரிவினர் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி போல் விளங்கும். அப்படி இருக்கிற போது அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள் அல்லது புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுவது ஒரு கற்பனையான குற்றச்சாட்டாக எனக்கு தெரிகிறது.